மனிதன் குடும்பத்தை வஞ்சிக்கிறதா இயற்கை? காலங்காலமாக தமிழர்கள் என்று வஞ்சிக்கப்பட்ட போராளிகள் மற்றும் மாவீரர்களின் குடும்பங்களை இன்று வஞ்சிக்கிறது இயற்கை. இதுதான் தமிழரின் நிலை. பரிதாபத்துக்கு 1989 வடக்கு கிழக்கில் நவம்பர் மாதம் 21 முதல் 27 வரை மாவீரர் அனுஷ்டிப்பு இடம்பெறும். ஆனால் 1995 பின் யாழ்ப்பாணத்திலும், 2009 பின் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் மாவீர தின அனுஷ்டிப்புக்கான தட உத்தரவை போலீசார் நீதிமன்றத்துக்கு சென்று மாவீரர் வாரத்துக்கு முன்பே பெற்றுவிடுவார்கள். நிகழ்வுகளுக்கான காலங்களில் யாழ் பல்கலைக்கழகம் மற்றும் இன்னோர் என்ன தமிழ் அமைப்புகள் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளை ஆங்காங்கே அனுஷ்டிப்பார்கள். அதன்பின் கைதுகள், நீதிமன்றம், பிணை மற்றும் உளவு பிரிவு தகவல் சேகரிப்பு என்ற பெயரில் புதுப்புது வடிவிலான வழக்குகள் பதியப்படும். அதனைத் தொடர்ந்து அரசியல்வாதிகளின் தலையீடு, வழக்கறிஞர்களின் வகிபாவம் என்று அது மாவீரர் அனுஷ்டிப்பாகவே இருக்காது. கடந்த காலத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த சரத் வீரசேகர போன்றோர் துயிலும் இல்லம் என்ற வார்த்தை பிரயோகத்துக்கே தடை விதித்தவர்கள். ஆனால் இம்முறை சற்று வித்தியாசமாக நவம்பர் மாதம் 21 ஒவ்வொரு துயிரும் இல்லங்களிலும் அனுஷ்டிப்புகள் நடைபெற்று வருகின்றன. மாவீரர்கள் குடும்பங்கள் மற்றும் பாரம்பரிய கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டும் வருகின்றனர். இவ்வாறான நிலையில் இன்றும் நாளையும் மாவீரர் நாளின் இறுதி நாட்களாக இருந்தும் மாவீரர்களின் குடும்பங்களாகட்டும், முன்னாள் போராளிகளாகட்டும், தேசப்பற்றாளர்களாகட்டும் அவர்களுக்கான துயிலும் இல்லங்களுக்கு செல்ல முடியாத நிலையிலேயே உள்ளார்கள். காரணம் சீரற்ற காலநிலை. கடந்த காலங்களில் பிள்ளைகளை மாவீரர்களாகிய பெற்றோருக்கு பாதுகாப்பு அமைச்சால் தடை விதிக்கப்பட்டு தங்களது வீட்டிலேயே 4 சுவருக்குள்ளும் தீபமேற்றியவர்கள் இன்று துயிலும் இல்லங்களில் தமது பிள்ளைகளின் புகைப்படங்களை வைத்துவிட்டு அஞ்சலிகளை தொடரும் நேரத்தில் அவர்களை இயற்கையும் வஞ்சித்து விட்டது. மாவீரர் மற்றும் முன்னாள் போராளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் அதிகமாக உள்ள கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவு, தொண்டமான் நகர், மாவடியம்மன் கிராம சேவகர் பிரிவு, கனகபுரம், ராமநாதபுரம், திருநகர், கனகாம்பிகை குளம், திருவையாறு, ஜெயந்தி நகர் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் உள்ள மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. அதேபோல் இறுதி யுத்தம் நடைபெற்று இரத்த ஆறு ஓடிய வட்டுவாகல் பாலம் இன்று நீர்மட்டம் நிறைந்து போக்குவரத்துக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதனை சுற்றியிருந்த 1000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் பெரும்பாலானோர் முன்னாள் போராளிகளும் போரால் அவயவங்களை இழந்த குடும்பங்களே ஆகும். காலம் காலமாக தமிழர்கள் என்று வஞ்சிக்கப்பட்ட போராளிகள் மற்றும் மாவீரர் குடும்பங்களை இன்று வஞ்சிக்கிறது இயற்கை. இதுதான் தமிழரின் நிலை.